ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். தேங்காய் பழம் வச்சு ஒரு சூப்பரான ரவை பணியார் இப்போ பண்ணிடலாம். சாஃப்டான ரவை பணியாரத்துக்கு சீனி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ரவை ஒரு கப் எடுத்திங்கன்னா அதில் முக்கால் கப் சீனி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ரெண்டு இதில் ஆட் பண்ணி சீனியை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். சீனி இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ரவை எடுத்தோம்ல, ரவையை ஆட் பண்ணிக்கோங்க. முக்கால் கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. இது கூடவே மைதா அரை கப் ஆட் பண்ணிக்கலாம். பால் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம இப்போ ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு ரவையெல்லாம் போட்டு அரைச்ச உடனே இதில் மூணு பழம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சின்ன பழமாக இருக்கிறதுனால மூணு பழம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பழம் போட்டு நீங்கள் பணியாரிச்சுட்டோன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம சோடா அப்பெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். ஸ்மூத்னஸ்க்கு இந்த பழத்தை நம்ம ஆட் பண்ணி இப்போ ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நம்ம பழம் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி மிக்சியில் கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் மூடி வச்சுருங்க. இது வந்து ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஊறி வரணும். 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரவை பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை ஒரு தடவை கலக்கி விட்டுருக்கலாம். ரவை நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒவ்வொன்றா தான் பொறிச்சு எடுக்கணும். குடிவான சீஞ்சட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இது மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாவு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இது நல்லா பொரிஞ்ச உடனே நமக்கு மேலே எழும்பி வரும். இப்போ ஒவ்வொன்றும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது இங்கே ஆட் பண்ணோன்னா இது கூட ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதனால் ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நமக்கு மேலே எழும்பி வந்திருக்கு. இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம். இப்போ மாற்றி போட்ட உடனே கொஞ்சம் பொரிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த சைடில் இடம் இருக்கிறனால இந்த சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று இப்போ ஒட்டாது நமக்கு, ஏன்னா இது நல்லா பொரிஞ்சிட்டு, அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் சாஃப்டான ரவை பணியாரம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிம்பிளாக இது செஞ்சு எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு இதே மாதிரி செய்யுங்க. இப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க. லெமன் தேங்காயும் இதில் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாற்றி போட்டுக்கோங்க. இந்த சைடு நல்லா புரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துருங்க பாருங்கள். சாஃப்டான டேஸ்டியான ரவை பணியாரம் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான ரவை பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.